வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புக்கான திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மின்னல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பதாக அதிகரிப்பு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சிறு வியாபாரிகள் நலனுக்கான திட்டத்தை செயல்படுத்த நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்துள்ளது மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இதுவரை மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் வெளியுறவு அமைச்சகம் தகவல் கொரோனா பாதிப்பை தடுக்க மேற்கொள்ளப்படும் கடும் முயற்சிகளால் தமிழகத்தில் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுயசார்பு வேலைவாய்ப்பு திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியிலிருந்து இன்று காணொலி காட்சி மூலம் பிரதமர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அந்த மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்றனா் उत्तर प्रदेश मे आर मावट ग्राम मकल प्रधान नरेंद्र मोदी कल उनके लिए बहुत ही कम समय में लगभग साठ हजार ग्रामीण निगरानी समितियों का गठन किया गया यह अपने आप में बहुत बड़ी बात है जन भागीदारी, जनता को जोड़ दिया साठ हजार निगरानी समितियां बना देना इन समितियों ने गावों में क्वारंटीन की व्यवस्था विकसित करने में बहुत बड़ी मदद की मूलम कृषि विज्ञान मूल ग्राम मकल तक इरा कल काम सस्ता था लॉकडाउन के दौरान मैं और मेरा छोटा भाई गांव वापस लौट कर आए प्रधानमंत्री जी को मैं आभार व्यक्त करना चाहता वापस आने के बाद मुझे और मेरे भाई को கொரோனா தொற்று பரவல் ஏற்பட்டுள்ளதை அடுத்து பல்வேறு சுமார் முப்பது லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு திரும்பியுள்ளனர் இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சுயசார்பு உத்தரப்பிரதேச ரோஜ்கார் அபியான் எனும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடன் தனியார் தொழிற்சாலைகள் மற்றும் இதர நிறுவனங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பல்வேறு துறைகளிலும் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை போக்கி வேலைவாய்ப்புகளை முடுக்கிவிடும் வகையில் சுயசார்பு இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்துள்ளார் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஏழை மக்கள் நலனுக்கான கரிப் கல்யாண் திட்டம் கடந்த இருபதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோதியால் தொடங்கி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொரிய போரின் எழுபதாவது ஆண்டு தினத்தையொட்டி கொரிய அதிபர் மூன்றே மற்றும் அந்நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த ராணுவத்தினருக்கு நரேந்திர நரேந்திரமோடி தமது மரியாதையையும் செலுத்தியுள்ளாா் கொரிய குடியரசின் எழுபதாவது ஆண்டு கொண்டாட்டங்கள் சியோலில் நடைபெற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய வாழ்த்து செய்தி அந்த விழாவில் வீடியோவாக ஒளிபரப்பப்பட்டது கொரிய அதிபர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அந்நாட்டு போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு எடுத்துரைக்கப்பட்டது அந்த போரின்போது இந்தியா சார்பில் அறுபதுக்கும் மேற்பட்ட கள மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டதையும் விழாவில் அந்நாட்டு அதிபர் எடுத்துரைத்தார் மேலும் அந்நாட்டு ராணுவத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான மருத்துவ உதவிகளும் இந்தியா சார்பில் வழங்கப்பட்டன இந்த நிலையில் கொரிய மக்களின் கடின உழைப்பு மற்றும் பொறுமை அந்நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவி உள்ளதாகவும் அந்நாட்டு அதிபரின் முயற்சிகளுக்கு பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் கொரிய தீபகற்பத்தில் நிரந்தர அமைதி ஏற்பட இந்தியாவும் இந்திய மக்களும் விரும்புவதாக பிரதமர் அதில் கூறியுள்ளார் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ருவாண்டா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வின்சென்ட் புருட்டாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தொற்று நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தினாா் கொரோனா தொற்று பாதிப்பு தவிர இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு சர்வதேச விவகாரங்கள் மற்றும் காமன்வெல்த் குறித்தும் ருவாண்டா அதிபருடன் அமைச்சர் ஜெய்சங்கர் விவாதித்ததாக ட்விட்டரில் செய்தி கூறியுள்ளது மேலும் எஸ்னியா நாட்டின் அமைச்சர் உர்மஸ் ரின்சாலுவுடனும் அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது கொரோனா தொற்று காலத்தில் அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டிஜிட்டல் நடைமுறைகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எசோனியாவுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதை எதிர்நோக்கி இருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் கொரோனா பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு மத்திய அரசின் அதிகாரிகள் அடங்கிய குழு இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்கிறது தற்போது அந்த மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் தலைமையில் செல்லும் இந்த குழுவினர் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன நான்கு நாட்கள் இந்த மாநிலங்களில் பயணம் மேற்கொள்ளும் மத்திய குழுவினர் அந்த மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் தொற்று நிலைமை குறித்து கேட்டறிவார்கள் இந்த மூன்று மாநிலங்களில் தற்போது தொற்று பாதிப்பு தீவிரமடைந்துள்ள நிலையிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மிக அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள சூழலிலும் மத்திய குழுவினரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது நாடு தழுவிய அளவில் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நான்கு மூன்று சதவீதமாக உயர்ந்த நிலையில் அதுகுறித்து மத்திய குழுவினர் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவை பொறுத்தவரை தினமும் பரிசோதனை எண்ணிக்கைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் நகர்புற வசதி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் மற்றும் நவீன நகரங்கள் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதன் ஐந்தாம் ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற விழாவில் காணொலி மூலம் கலந்து கொண்டு பேசிய அவர் தற்போது லட்சம் வீடுகள் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் இந்த திட்டத்தில் மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் ஏற்கனவே ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்குள் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தற்போதைய நிலையில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட சுமார் இருபத்தி இரண்டாயிரம் வீடுகள் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நகர்ப்புறங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்தில் தற்போது எழுபத்தி ஒன்பது லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு நாற்பத்தி ஐந்து லட்சம் கழிவுநீர் இணைப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நூறு நகரங்களில் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐயாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் இவற்றில் நான்காயிரத்தி எழுநூறு திட்டங்களுக்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி குறிப்பிட்டார் சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள தன்னிறைவு நிதி திட்டத்தை முறையாக கண்காணித்து செயல்படுத்த நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை மத்திய அரசு நியமித்துள்ளது கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அறிவிக்கப்பட்ட ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சுயசார்பு நிதி என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வரவுள்ளது இத்திட்டத்தில் நடமாடும் சிறு வியாபாரிகளுக்கு மாதத்தவணை அடிப்படையில் ஓராண்டில் திருப்பிச் செலுத்தக்கூடிய வகையில் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் வரை மூலதன கடன் வழங்கப்படும் குறித்த நேரத்தில் அல்லது முன்கூட்டியே கடனை திருப்பி செலுத்தும் வியாபாரிகளுக்கு ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி மானியம் அவர்களது வங்கிக் கணக்கில் ஆறு மாத கால அடிப்படையில் நேரடியாக வைக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள ஐம்பது லட்சம் சிறு வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது இதுகுறித்து பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடமாடும் சிறு வியாபாரிகளுக்கான திட்டத்தை கண்காணிக்க நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளுக்கான பணி விவரங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து மத்திய வீட்டுவசதித்துறை அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் பட்டியலையும் அதன் டிஜிட்டல் பதிப்பையும் மத்திய பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார் இதன் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் விவரம் மற்றும் அவர்கள் குறித்த தகவல்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் இணையதளத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணி விவர இடம் பெறப்பட்டிருப்பதும் பொதுமக்கள் அவர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள எளிதாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இது ஐஏஎஸ் அதிகாரிகளின் அறுபத்தி ஐந்தாவது பட்டியல் என்பதுடன் புகைப்படத்துடன் கூடிய இரண்டாவது மின்னணு பட்டியலாகும் எந்த ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் வகிக்கும் தற்போதைய பதவி அவர்களுக்கான சலுகைகள் தகுதி அவர்கள் ஓய்வு பெறும் ஆண்டு போன்ற விவரங்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் தேசத்தின் பொருளாதாரமும் வர்த்தகமும் மேம்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார் அகமதாபாதில் நடைபெறும் பாதுகாப்புத்துறை தொடர்பான இரண்டு நாள் கருத்தரங்கை காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகள் அதிகரித்து இருப்பதால் பொருளாதார பலம் அதிகரித்துள்ளதுடன் வேலைவாய்ப்புகளும் உயர்ந்துள்ளன என்று குறிப்பிட்டார் இந்த வளர்ச்சி தேசத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்கள் உற்பத்தியில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதிகளவு பங்கேற்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் அரசின் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக இந்த துறைக்கான தளவாடங்கள் உற்பத்தியில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் பங்களிப்பை வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய சீன எல்லையில் அதிக எண்ணிக்கையிலான இராணுவத்தினரை சீன ராணுவம் மே மாத தொடக்கத்திலேயே குவித்ததாக இந்தியா குறை கூறியுள்ளது இது தொடர்பாக நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா சீனப்படைகள் அதிக அளவில் குவித்த இந்த நடவடிக்கை பல்வேறு இருதரப்பு ஒப்பந்தங்களின் விதிமுறைகளுக்கு முரணான நடவடிக்கை என்று கூறினார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இந்திய சீன எல்லை தொடர்பாக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை மீறும் செயலாக சீனாவின் செயல்பாடு அமைந்தது என்று அவர் குறிப்பிட்டார் அதன் பின்னர் இரு நாட்டு எல்லைகளில் பதற்றம் இழந்ததாக அனுராக் ஸ்ரீவஸ்தவா குறிப்பிட்டாா் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய படையினர் வழக்கமான மற்றும் பாரம்பரியமான கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதை தடுக்கும் வகையில் சீன படையினர் செயல்பட்டதாலேயே பதற்றம் எழுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதையடுத்து இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்தார் எச் ஒன் பி விசாவை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதன் மூலம் திறமையான தொழில்நுட்ப வல்லுநர்கள் அமெரிக்கா செல்வது பாதிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக பணியாற்றுவதற்காக இந்த குடியுரிமை விசா திட்டம் வழிவகை செய்கிறது இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா அமெரிக்க அரசின் உத்தரவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அரசு மதிப்பீடு செய்து வருவதாக கூறினார் மக்களுக்கு இடையே இணைப்பு வர்த்தகம் பொருளாதார ஒத்துழைப்பு குறிப்பாக தொழில்நுட்பத்துறையில் இந்த விசா நிறுத்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மிக திறமை வாய்ந்த இந்திய வல்லுநர்கள் இந்த உத்தரவால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது ராஜீவ்காந்தி அறக்கட்டளைக்கு சீனாவிடமிருந்து நிதியுதவி பெறப்பட்டது குறித்து அந்த அறக்கட்டளையும் காங்கிரஸ் கட்சிக்கும் விளக்கமளிக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் மத்திய சட்ட அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான ரவிசங்கர் பிரசாத் இது தொடர்பாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தில்லியில் இந்தியாவிற்கான சீன தூதரை ராகுல் காந்தி ரகசியமாக சந்தித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது கல்வானில் நடந்த மோதலின் போதும் நாட்டை காங்கிரஸ் தவறாக வழிநடத்துவதாகவும் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார் இதுபற்றி காங்கிரஸ் கட்சி எந்த பதிலையும் தெரிவிக்காமல் மவுனம் காத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்படும் ராஜீவ்காந்தி அறக்கட்டளையின் தலைவராக சோனியா காந்தியின் அதன் உறுப்பினர்களாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ப சிதம்பரம் உள்ளிட்டோர் இருப்பதை ரவிசங்கர் பிரசாத் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறக்கட்டளைக்கு சீன தூதரகம் சார்பில் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிதி வழங்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள காங்கிரஸ் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜிவாலா உண்மையான பிரச்சினைகளில் இருந்து நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பிஜேபி முயற்சிப்பதாக கூறியுள்ளார் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் ராஜீவ் காந்தி அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கப்பட்டதாக பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் ட்விட்டரில் இதனை தெரிவித்துள்ள அவர் பொதுமக்களின் பணம் இந்த வகையில் ஒரு குடும்பம் நடத்தும் அறக்கட்டளைக்கு திருப்பிவிடப்பட்டதாக கூறினார் காந்தியின் அறக்கட்டளையின் தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் விதிகளை மதிக்காமல் பிரதமரின் பொது நிவாரண நிதியை அந்த அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கியது தெரிய வந்திருப்பதாகவும் ஜே நட்டா குறிப்பிட்டார் நாட்டு மக்களின் தேவைக்கு உதவுவதற்காக பிரதமரின் பொது நிவாரண நிதி உள்ளதாகவும் ஆனால் அதனை தங்களின் குடும்ப அறக்கட்டளைக்கு திருப்பிவிட்டது மோசமான செயல் என்றும் அவர் கூறியுள்ளார் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் சுமார் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மே மாதம் ஏழாம் தேதி வந்தே பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியர்கள் அழைத்து வரப்படுகின்றனர் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா பல்வேறு நாடுகளின் தூதரகங்களில் ஐந்து லட்சத்தி பதிமூன்றாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்து பதிவு செய்துள்ளதாக கூறினார் இதுவரை மூன்று லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சுமார் எண்பத்தி நான்காயிரம் இந்தியர்கள் நிலமார்க்கமாக எல்லை வழியாக நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து தாயகம் வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து கடந்த மார்ச் மாத இறுதியில் நாடு முழுவதும் நிறுத்தப்பட்ட பயணிகள் ரயில் சேவை வரும் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது இந்த தேதி வரை முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணம் முழுமையாக திருப்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் தற்போது குறிப்பிட்ட நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் சேவை தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் அந்த வாரியம் தெரிவித்துள்ளது எனினும் ராஜதானி ரயில்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட வழித்தடங்களில் தற்போது விரைவு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ள தற்போதைய சூழலில் ரயில்வே துறை இரண்டு லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்து செயலாற்றி வருவதாக ரயில்வே வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் ஏழு லட்சம் முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்ளவும் முன்களத்தில் நின்று செயல்படும் பணியாளர்களுக்காகவும் ரயில்வே துறை முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மின்னல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த இரு நாட்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது பீகாரில் மட்டும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐம்பத்தி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் என்று தெரியவந்துள்ளது பீகாரின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதர ஆறு மாவட்டங்களில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாதத்தில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழை மற்றும் கிடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அங்கே தியோரிகா மாவட்டத்தில் மட்டும் ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார் பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் உயர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் பாதிப்புக்குள்ளான மாநிலங்களில் மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் தற்போது இரண்டு லட்சத்திற்கு மேற்பட்ட கொரோனா தொற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐ தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார் பரிசோதனை தொடர் ஆய்வு சிகிச்சை என்ற அடிப்படையில் தொற்று பரவலை தடுக்கும் ஐ சி எம் ஆர் இந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் தொற்று அறிகுறி உள்ள அனைவருக்கும் பரவலாக பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என்று கூறினார் மேலும் பரிசோதனைக்கான ஆய்வகங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நேற்று இரவு நிகழ்ந்த மோதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார் தெற்கு காஷ்மீரின் ட்ரால் பகுதி அடங்கிய சேவா உலர் என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்ற பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர் இரவு முழுவதும் நடைபெற்ற மோதலில் இன்று காலை ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாக ஸ்ரீநகர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் உடல் அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டார் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் பணிகள் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நானூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து மொத்த உயிரிழப்பு பதினைந்தாயிரத்தி முன்னூற்று ஒன்றாக உயர்ந்துள்ளது நான்கு லட்சத்தி ஆயிரத்தி நானூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் மூவாயிரத்தி ஐநூற்று ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில் இன்று காலை வரை நான்கு லட்சத்து ஆயிரத்து நானூற்று ஒரு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரையில் குணமடைந்தோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ள நிலையில் பதினைந்தாயிரத்து முன்னூற்று பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்று பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நானூற்று இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்து நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபதாயிரத்து நூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து நூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபது ஆயிரத்தை கடந்துள்ளது நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவாக மூன்றாயிரத்து ஐநூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொள்ளாயிரத்து பதினொன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு பேருக்கு ஒரே நாளில் நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் இதுவரை நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பதாயிரத்து முன்னூற்று ஏழு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று எழுபத்து நான்கு பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடரும் பொதிகை வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் பங்கேற்கிறார் மருத்துவர் ச மணிகண்டன் குழந்தைகள் நல மருத்துவர் சந்திக்கிறார் கா குமார் நேர்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள் புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன கொரோனா பாதிப்பை தடுக்க மேற்கொள்ளப்படும் கடும் முயற்சிகளால் தமிழகத்தில் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் டெல்டா மாவட்டங்களில் குடிமராமத்து பணிகள் மற்றும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து திருச்சியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இன்று அவர் பங்கேற்றார் பின்னர் திருச்சி மாவட்டத்தில் கல்வித்துறை சட்டத்துறை பதிவுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் வெள்ளமண்டி நடராஜன் வளர்மதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவராசு ஆகியோர் பங்கேற்றனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மற்றும் முக்கொம்பு மேலணை கட்டுமான பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் கொரோனா நோய் தொற்று ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு எளிதில் பரவும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிப்பதாக கூறினாா் உலக சுகாதார அமைப்பு மத்திய சுகாதாரத்துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் கூறும் வழிமுறைகளை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் வல்லரசு நாடுகள் கூட இந்த தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் உள்ள சூழலில் தமிழகத்தில் திறம்பட முயற்சியில் இந்த தொற்று பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் கூறினார் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் பின்னர் பேசிய அவர் பொது முடக்கம் ஜூன் முப்பதுக்குள் பிறகு நீட்டிக்கப்படுமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் வரும் திங்கட்கிழமை மருத்துவ குழு நிபுணர்களுடன் ஆலோசித்த பின்னர் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி முடிவெடுக்கப்படும் என்றார் கொரோனா தடுப்பு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் இது முழுக்க முழுக்க மருத்துவ நிபுணர்கள் சார்ந்த பிரச்சனை என்பதால் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் அவசியம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார் திருச்செந்தூர் தொகுதி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் ஆர் சுப்பிரமணிய ஆதித்தன் மறைவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ் ஆர் சுப்பிரமணிய ஆதித்தன் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருமுறை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி தேவஸ்தானத்தின் தக்கராகவும் திறம்பட பணியாற்றியவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் பொது வாழ்வின் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களின் நலனுக்காக பாடுபட்டவர் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் எஸ் ஆர் சுப்பிரமணிய ஆதித்தனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உயிரிழந்த வியாபாரிகளான தந்தை மகன் ஆகிய இருவரின் குடும்பத்திற்கு திமுக சார்பில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவத்திற்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் மகனை பிரிந்து வாடும் அம்மையார் செல்வராணி மற்றும் அவரது குடும்பத்திற்கு திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறார் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க காவல்துறை அதிகாரிகள் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் கைதிகளுக்கு முகக்கவசம் கையுறை கிருமி நாசினி வழங்கப்படுவது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் சென்னை புழல் கைதிகள் பலருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அங்குள்ள கைதிகளுக்கு சோதனைகள் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது காவல்துறையினர் சிறைத்துறையினர் மற்றும் சிறை கைதிகளுக்கு முறையாக பரிசோதனை நடத்த வேண்டுமென அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டது அவர்களுக்கு தேவையான முழு உடல் கவசம் முகக்கவசம் கையுறை கிருமி நாசினிகள் வழங்க அரசு உத்தரவிட வேண்டுமெனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது சிறைத்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் கைதிகளுக்கு ஏற்கனவே முகக்கவசம் கையுறைகள் கிருமி நாசினிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் இது சம்பந்தமாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இது சம்பந்தமாக இரண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சட்டவிரோதமாக போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது பொதுமக்களிடையே போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் நாள் போதைப் பொருள் தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சிறந்த கவனிப்பு மற்றும் போதுமான தெளிவு என்ற கருப்பொருளில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் சட்டவிரோதமாக போதைப்பொருள்களை கடத்துவதை தடுப்பது குறித்தும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் உலக நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே போதைப்பொருள் ஒழிப்பில் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த நாளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐநா சபை இந்த தினத்தை கடைபிடிக்க வலியுறுத்தி வருகிறது குறிப்பாக இளைய சமுதாயத்தினர் போதைப்பொருள்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் நோக்கிலும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது போதைப்பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமென்ற அடிப்படையில் பல்வேறு நாடுகளிலும் இந்த நாளில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதுகுறித்து டாக்டர் கமல் கூறுகையில் போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் மோசமானவை என்றார் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே நெருங்கியுள்ளது இன்று காலை வரை தொன்னூற்றி ஏழு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை நான்கு லட்சத்தி தொண்ணூற்று ஓராயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இதுவரை ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்று எண்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூற்று ஏழு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது இதுவரை நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பத்து இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்து எட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஐந்து லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று எண்பத்து எட்டாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பிரேசிலில் பனிரெண்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்து ஐந்தாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து அறுநூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பிரிட்டனில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியை நெருங்கியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புக்கான திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் மின்னல் மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று முப்பதாக அதிகரிப்பு உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மத்திய வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சிறு வியாபாரிகள் நலனுக்கான திட்டத்தை செயல்படுத்த நாடு முழுவதும் முப்பத்தி நான்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்துள்ளது மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் இதுவரை மூன்று லட்சத்து அறுபதாயிரம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் வெளியுறவு அமைச்சகம் தகவல் கொரோனா பாதிப்பை தடுக்க மேற்கொள்ளப்படும் கடும் முயற்சிகளால் தமிழகத்தில் பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்